அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குகள். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏ கியூப் பை ஏ மைனஸ் பி ப்ளஸ் பி கியூப் பை பி மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ டினாமினேட்டர் வந்து நமக்கு சேமாக இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் முதல்ல எந்த ஒரு சம் கொடுத்தாலும் டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ இது என்ன பண்ணலான்னா, ஏ கியூப் பை ஏ மைனஸ் பி ப்ளஸ் பி கியூப் பை, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், மைனஸை வந்து வெளியில் கொண்டு வாங்க. மைனஸை வெளியே கொண்டு வர சொல்ல என்ன ஆகும்னா, ஏ வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர் ஆகிடும், பி வந்து உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர் ஆகிடும். இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் பாருங்கள். இப்போது மைனஸை உள்ளே கொண்டு போயிட்டு பார்த்துட்டு இங்கே ரஃபாக போடுறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வேணும், மைனஸ் ஏ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் பி. அப்போ இதையே திருப்பி போட்டால் பி மைனஸ் ஏ அப்படின்ற மாதிரி வரும். அதுதான் வந்து இங்கே இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸை வெளியே எடுத்து ஏ மைனஸ் பி, டினாமினேட்டர் சேமாக வேணும் அப்படின்றதுக்காக. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ஏ கியூப் பை ஏ மைனஸ் பி, இந்த மைனஸ் வந்து இந்த ப்ளஸ் இருக்கிற இடத்துல போயிடும், பி கியூப் பை ஏ மைனஸ் பி. இப்போ உங்களுக்கு டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு சேம் ஆகிடுச்சு. அப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்க சொல்ல ஒன்றாவது எடுத்து போட்டுக்கோங்க. இது வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா இது பார்த்திங்கன்னா, ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இது ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தான். இந்த இடத்துல மைனஸ் வந்ததுன்னா இந்த இடத்துல வந்து மைனஸ் வரும், இந்த இடத்துல ப்ளஸ் வந்ததுன்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி வரும், ஆனால் இங்கே டூ மட்டும் வராது. அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இதை என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸ் பி. இப்போ என்ன ஆகும்னா, இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும், ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், இதுதான் வந்து ஆன்சர். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள், பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய், கியூ இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் எனில், ஒன் பை பி மைனஸ் கியூ மைனஸ் டூ கியூ பை பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயருடைய வேல்யூ வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலான்னா, பி ப்ளஸ் கியூ ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, பியோட வேல்யூ வந்து எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் கியூவோட வேல்யூ ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போது டினாமினேட்டர் சேமான்றதால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எடுத்து எழுதிப்போம். இப்போ மேலே இருக்கிற எக்ஸு ப்ளஸ் ஒய், அப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் ஒன், அதாவது பி ப்ளஸ் கியூவை வந்து ஆட் பண்ணால் ஒன் வருது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், பி மைனஸ் கியூ மைனஸ் டூ கியூ பை. இப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதை தான் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும்னா, பி ப்ளஸ் கியூ இன்ட்டு பி மைனஸ் கியூ. இப்போது இதுக்கும் இதுக்கும் வந்து எல்சியம் எடுத்தால் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமன் டேர்ம் தான் வரும். இது ரெண்டு தான் வரும் எல்சியம் எடுத்தால், இந்த ரெண்டு டேர்முக்கும் எடுத்தால் எல்சியம் தான் இதுதான் வரும். அப்போ பி ப்ளஸ் கியூ இன்ட்டு பி மைனஸ் கியூ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்சியமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஆல்ரெடி இருக்குது. அதனால் நம்ம இந்த மேலே என்ன ஆட் பண்ணணும்னா, பி ப்ளஸ் கியூ தான் ஆட் பண்ணணும். இது ரெண்டும் எல்சியம் எடுக்கிறோம். ரெண்டும் எல்சியம் எடுக்க சொல்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே டேர்ம் வந்து ஒரு தடவை வரும், இந்த டேர்ம் வந்து இங்கே வந்துடும். இப்போது இதை கம்பேர் பண்ணுறோம், நம்ம கம்பேர் பண்ண சொல்ல பி மைனஸ் கியூ ஆல்ரெடி இங்கே இருக்குது, அதனால் பி ப்ளஸ் கியூ தான் இங்கே வந்து மேலே வரும். பி ப்ளஸ் கியூ மேலே வரும். இந்த இடத்துல ரெண்டுமே இருக்கிறதால வெறும் மைனஸ் டூ கியூ தான் வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸ் டூ கியூலேருந்து ஒரு கியூ போயிடுச்சுன்னா அப்போ பி மைனஸ் கியூன்னு வரும். ஏன்னா மைனஸ் டூ கியூலேருந்து ஒரு கியூ போக சொல்ல மைனஸ் பக்கம் பெரிய நம்பர் இருக்கிறதால மைனஸ் கியூ டிவைடட் பை பி ப்ளஸ் கியூ இன்ட்டு பி மைனஸ் கியூ.
இப்போது இந்த p-q வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1 பை பி ப்ளஸ் க்யூ. நம்ம சம் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா பியும் க்யூவும் வந்து ஆட் பண்ணி அதனுடைய வேல்யூ 1ன்றத கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ என்ன பண்ணணும், இந்த வேல்யூவை இங்கே நீங்கள் கொடுங்க. அப்போ 1 பை 1. அப்போ இது நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்திங்கன்னா 1. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.